பல இடங்களில் முதல் குழந்தை ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தைன்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் கேள்வி பதில சொல்கிறீங்க. உங்களுடைய கேள்வி பதில்களில் பல இடங்களில் முதல் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்கிறீங்க. இரண்டாவது குழந்தை ஆணா பெண்ணா என்று கணிப்பது எப்படி? மொத்தம் எத்தனை குழந்தைகள் என்று எப்படி கணிப்பது? சில இடங்களில் பெண்ணின் ஜாதகத்தை மட்டும் கணித்து கூறியதை அவதானித்து இருக்கிறேன். இலங்கை தமிழர் நினைக்கிறேன் நீங்கள் ரஜிகிதன், நீங்கள் என்னுடைய கேள்வி பதில்களை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கேள்வி பதில்களில் நிறைய இடங்கள்ல ஏன் நேரில் வர்றவங்களுக்கே நான் சொல்லி இந்த குழந்தை பிறக்க போகுது, இந்த மாதம் பிறக்க போகுது, அதாவது பரம்பொருளோட அருள்னால இதுவரைக்கும் என்னுடைய வாக்கு பலிதம்லாம் சொல்ல முடியாது. கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சிறு அருட்கொடை, 16 வருஷமாக குழந்தை இல்லை, 17 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த வருஷம் இந்த மாதம் உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு 100க்கு 100 நான் சொன்னது அத்தனையும் இதாக இருந்திருக்கு. யாருமே என்னை வந்து இந்த ஒரு விஷயத்தில் அது வந்து ஒரு கடவுள் பரம்பொருளோட அருள்னு தான் சொல்லுவேன். இந்த அமைப்புகளில் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, முதல் குழந்தை ஆண் குழந்தைன்னு எப்படி சொல்கிறது, ரெண்டாவது குழந்தை ஆனா பெண்ணான எப்படி கேட்குறது, மொத்தம் எத்தனை குழந்தைகள்னு எப்படி கணிக்கிறது, இது எல்லாமே ரஜிகீதன் என்னுடைய ஏறத்தாழ 40 ஆண்டுகால அனுபவத்தை இந்த 4 நிமிஷ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட முடியாது. இதை நான் கற்றையிலேயே வேறு மாதிரியும் சொல்லியிருக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறதுனால சொல்ல முடியாது. எப்படி கணிப்பது இதை சொல்லிட்டு அவன் ஜோசி நான் சொல்கிறேன், நான் சொல்றது முடியும், எளிமையாக எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ முடியும், ஆனால் அதை புரிந்து கொள்ள உன்னால் முடியுமா? அடிக்கடி என்னுடைய கட்டளைகளையும் குறிப்பிட்டிருக்கிறேன். எப்படி எல்கேஜி மாணவனுக்கு எம்ஏ பாடத்தை நடத்த முடியாதோ, ஜோதிடத்தில் அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியம். நான் எம்ஏ படித்திருக்கின்ற அல்லது கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கின்ற நான் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஜோதிடம் மட்டும் பகவானை தவிர கடவுளை தவிர வேறு யாராலும் நிறைவு பெற முடியாத ஒரு சாஸ்திரம். மனுஷனாக பிறந்தவங்க யாருமே வந்து எனக்கு முழுசாக தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கொண்டு நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன் என்று வேணுமானால் சொல்லலாம். ரசிகிதன் நீங்கள் வந்து எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்போ என்னோடய காலேஜ் தியரியவும் என்னுடைய காலேஜ் படிப்பையும் எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு விளக்க முடியுமா? நிச்சயமாக விளக்க முடியாது. சில நேரம் கேட்குற இந்த பதில் உங்களை வெறுப்பேற்ற கூட செய்யும், ஆனால் உண்மை அதுதான். ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து ஒரு 4 நிமிட வீடியோவில் போய் உங்ககிட்ட நான் விளக்கி சொல்லிட முடியாது. அந்த அமை அப்படி நான் விளக்கி சொல்கிறதும் உங்களுக்கு புரியாது. ஆனாலும் இந்த முதல் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை தாராளமாக சொல்லிடலாமே, ஏன் சொல்ல முடியாது? 5ஆம் பாவம் ஆண்ராசியா பெண் ராசியா, அந்த பாவத்தில் இருப்பது ஆண் கிரகமா பெண் கிரகமா அல்லது இரண்டுக்கும் நடுப்பட்ட புதனா, குழந்தை பருவத்து புதனா, அலி கிரகமா, சனி அலி கிரகம் எந்த பருவத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம் அந்த 5ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது, குருவின் நிலை என்ன, ஏன் சொல்ல முடியாது? ஒருவருடைய 5ஆம் பாவம் ஆண்ராசியா பெண் ராசியா, அந்த பாவத்தை ஆண் கிரகம் பார்க்குதா பெண் கிரகம் பார்க்குதா, அந்த பாவாதிபதி யாரோட தொடர்பு கொண்டிருக்கிறார், ஆண் கிரகத்துடையா பெண் கிரகத்துடையா, சரி நடப்பு தசா புக்திகளில் அடுத்து வரப்போகுது ஆண் கிரக புக்தியா பெண் கிரக புக்தியா, எத்தனை சூட்சும விஷயங்கள் இருக்கு. ஏன் இதை கணக்கு பண்ணி தான் சொல்லுவோம், இதை கணக்கு பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றது வந்து நிச்சயமாக ஆண்ராசியா பெண் ராசியா, ஆண் கிரகமா பெண் கிரகமா, இதெல்லாம் உள்ள சூட்சும விஷயங்கள் இருக்கு. ஆண்ராசி பெண் ராசி தெரியுமா பாருங்க, கிரகங்களுடைய பருவ அமைப்புகளும் இருக்கின்றன. அதே மாதிரி மொத்தம் எத்தனை குழந்தைகள் என்று எப்படி கணிப்பதுன்னு கேட்டிருக்கிறீங்க. இது வந்து ஒரு இதுவும் இந்த காலதேசம் ஞானம் சொல்லி 12 பிள்ளைன்னு சொல்லுனா யாராவது ஒத்துக்குவாங்களா? இந்த காலத்தில் உனக்கு 12 பிள்ளைப்பா அப்படின்னா யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. ஆனால் 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் வந்து 12 குழந்தைகள் பெற்றுட்டு தான் இருந்தாங்க. காலத்திற்கு ஏற்றார் போல நம்ம பலன் சொல்ல முடியும். ஒரு 2 குழந்தைகளுக்கு மேலே இப்போ யாரும் பெற்றுக்கிறது இல்லை. அப்போ அந்த அமைப்புகளையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு ஜாதகத்தில் ஊன்றி கணிக்கும் போது நிச்சயமாக எத்தனை குழந்தைன்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து நீங்களே ஒன்று சொல்லிட்டீங்க எப்படின்னா, இதில் வந்து இந்த எத்தனை குழந்தைகள் அப்படின்றத எப்படி கணிப்பேன் அப்படின்னு கணிக்கணும், ரெண்டாவது குழந்தை எப்படி ஆனா பெண்ணான் கணிக்கிறது அப்படின்றதுக்கு முதல் குழந்தையோட 3ஆம் பாவத்தை பார்க்கணும். ஏற்கனவே பிறந்திருக்கு இல்லையா குழந்தை, நான் அப்படி தான் பார்க்குறேன், ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு. அப்போ 2ஆம் குழந்தை ஆனா பெண்ணான்னு கேட்குறீங்க. அந்த 2ஆம் குழந்தை ஆனா பெண்ணானா, முதல்ல பிறந்திருக்கிற குழந்தையோட இளைய சகோதரஸ்தானம் 3ஆம் பாவம் இல்லையா, 3ஆம் பாவம் இளைய சகோதரஸ்தானம் இல்லையா. அப்போ முதலில் பிறந்திருக்கின்ற குழந்தையின் 3ஆம் பாவம் ஆண்ராசியா பெண் ராசியா, அதனுடைய அந்த குழந்தைக்கு தங்க, இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த குழந்தைக்கு தம்பி யோகமா தங்கச்சி யோகமா,
ரெண்டாவது இவர்களுடைய ஜாதகத்தின்படி ஆண் பெண் ரெண்டுமே கனெக்டிவிட்டி தான், ரெண்டும் சரியாக பொருந்தும் ஒரு புள்ளியை உங்களால் கணிக்க முடிந்தால் நீங்கள் வந்து ரெண்டாவது குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லிடலாம். அப்படித்தான் இருக்கும். அதாவது தாயும் தகப்பனும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அது ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு தாய் தங்கியோ தங்கையோ தம்பியோ ஆகிறது. அப்போ தாய் தந்தையுடைய ரெண்டாவது குழந்தை என்ன அப்படின்றத நீங்கள் கணிக்கும் போது, ஆண் ராசி பெண் ராசி, ஆண் கிரகம் பெண் கிரகம் போன்ற வகையில் நீங்கள் கணிக்கும் போது அதை மேட்ச் பண்ணுறதுக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்கு முதல் குழந்தையுடைய மூன்றாம் பாவத்தின் அமைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அந்த அமைப்பின் மூலம் உறுதியாக சொல்லலாம் தம்பி அல்லது தங்கச்சி பிறக்கும் அப்படின்ட்டு. சில இடங்களில் பெண்ணின் ஜாதகத்தை மட்டும் வைத்து கணிச்சு சொல்லியிருக்கிறீங்க, அது வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் சொல்லுவேன். குழந்தைக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் நிச்சயமாக தேவை, அப்போது தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஏதாவது ஒரு பாயிண்டில் கொஞ்சம் இடிக்கும், அதனால் வந்து ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றது நிச்சயமாக இரண்டு பேருடைய அமைப்பு தான். கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு தான் குழந்தை எப்போது பிறக்கும், எப்படி பிறக்கும், என்ன குழந்தையாக பிறக்கும் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும்.